ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ரொம்ப ரொம்ப அட்டகாசமான, ரொம்ப ரொம்ப சூப்பரான, ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு தாறுமாறான படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் சே, இந்த மாதிரி ஒரு படத்தை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண போகிறீங்க. அந்தளவுக்கு ரொம்ப 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 ஒருத்தான படம் இது. ஸோ ஒன்லைனர் சொன்னாலே படத்தோடைய சுவாரஸ்யம் குறைஞ்சிரும்ன்றதுக்காக ரொம்பவே ஷார்ட்டாக சின்னதாக சொல்லிட்டேன். என்னென்னா, ஒரு 4 siblings வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீட்டை விட்டும் அவங்க அந்த அளவுக்கு வெளியில வர மாட்டாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ள ஏன் இருக்கிறாங்க, அது போக யாருக்கு பயந்து வந்து இவங்க அந்த வீட்டுல மறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத கடைசியில ஒரு பங்கமான ட்விஸ்டோட, சே இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு உங்களை வாயை பழக்கிற அளவுக்கு எடுத்த படம் தான் மேரோபோன். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? ஸோ படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 1968 நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு சிங்கிள் மாம் வந்து அவங்களுடைய 4 குழந்தைங்களை கூட்டிட்டு ஒரு பழங்காலத்து வீட்டுக்கு வராங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய பாரம்பரிய பழைய வீடு போல. ஸோ இந்த வீட்டோடைய பேர் தான் மேரோபோன் ரெசிடென்ஸ். அது போக இவங்க யாரையோ பார்த்து பயப்படுறாங்க போல. அதனால தான் இங்கிலாந்துல இருந்து இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண வந்திருக்காங்க. அது போக இந்த 4 குழந்தைங்ககிட்டே அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுடைய பாஸ்ட்டை மறந்துடுங்க, மறந்துட்டு உங்களுக்குன்னு இந்த ஊரில் ஒரு புது மெமரியை தேடிக்கோங்க, நல்லா சுற்றி பாருங்க, நல்லா எல்லாருக்கிட்டேயும் பழகுங்க, அது போக இப்போ உங்க பேருக்கு பின்னாடி இருக்கிற சுவர்ணமாக மாற்றிட்டு மேரோபோன்ன்ற மாதிரி வச்சிருங்க அப்படின்னு அவங்க குழந்தைங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கும்போது, அதுலேயும் கடைசியாக ஒரு பையன் இருப்பான் இல்லையா, குட்டி குழந்தை, அவன் அம்மா கிட்ட, அம்மா அவர் நம்மளை கண்டுபிடிச்சிருவாரா அப்படின்னு பயந்துகிட்டே கேட்குறான். ஸோ யாரை பற்றி கேட்குறான், எதுக்கு கேட்குறான்றது நமக்கு தெரியல. ஆனால் அம்மா வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நம்ம இந்த இடத்துல சந்தோஷமா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகிட்டு இப்போ அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வந்து இந்த வீட்டில் நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சிட்றாங்க. ஸோ அது போக சின்ன பசங்களாக இருந்தால் அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி வீட்டு பக்கத்துலலாம் அப்படியே சும்மா ரவுண்ட் அடித்து சுற்றி பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கிராமமே, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, நமக்கே இங்கே போய் இருக்கலாம்ன்ற மாதிரி தோணும். அதுவும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாறைகளில் சின்ன சின்ன ஓட்டை மாதிரி, குகை மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்குள்ளே வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்கே ஆலின்ற ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாங்க. ஸோ அவள் இந்த ஊர் பொண்ணு தான், இவள் தான் இந்த படத்தோடைய ஹீரோயின் மாதிரி. ஸோ அவளும், நீங்கள் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கீங்களா, சரி வாங்க நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு பீச்சுக்கு கூட்டிகிட்டு வரா. ஸோ அவ்வளோ தான், 4 பசங்களும் சேர்ந்து இவள் கூட சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் கூட 4 பேருமே க்ளோஸ் ஆகிட்டுறாங்க. ஸோ அந்த மேரோபோன் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க எப்படி என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியல. ஸோ போக போக பார்க்கலாம். இப்படி எல்லாமே சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கவலை வருது. என்னென்னா, அம்மாவுக்கு வந்து ரொம்பவே உடம்பு முடியாமல் போகுது. அது போக இந்த ஃபேமிலி கிட்ட இப்போ காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அம்மாவை ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. அதனால அம்மா கிட்டத்தட்ட கடைசி நிலைமைக்கே போயிட்டாங்க. ஸோ அவங்க ஃபைனல் மூமெண்ட்டில் அவங்களுடைய ஃபஸ்ட்டு பையனை கூப்பிட்டு, இவன் தான் ஃபஸ்ட்டு பையன், இவனுடைய பேர் ஜாக், இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ மாதிரி, ஹீரோ கிட்ட, இங்கே பாருப்பா, உன்னுடைய தங்கச்சி தம்பிங்களை நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அவங்க கூடவே நீ எப்போதுமே இருக்கணும், அது போக நீ 21 வயசு வர நான் செத்து போக போறதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அது வரைக்கும் நீ தான் 3 பேரையும் பத்திரமா பாத்துக்கணும், ஏன்னா 21 வயசுக்கு அப்புறம் தான் லீகலா அந்த மாதிரி தம்பி தங்கச்சிகளை பார்க்க முடியும் போல. அப்படி சொல்லிட்டு சைட்ல இருக்கிற ஒரு சீக்ரெட் பாக்ஸை பாக்குறாங்க. ஸோ அதை அந்த கபோர்டுக்குள்ள தான் வச்சிருப்பாங்க போல. உடனே நம்ம ஹீரோவும் அதை ஓபன் பண்ணி பாக்குறான். இது ஒரு சீக்ரெட் பாக்ஸ் தான், இதை அம்மா நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு லெட்டரும் இருக்குது. அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஹீரோடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. ஸோ ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது, அதனால ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான். அது போக அவனுடைய தம்பி 2 பேரையும் தங்கச்சியையும் கூப்பிடுறான். ஸோ கூப்பிட்டு இந்த ஃபைனல் லெட்டரை வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த மாதிரி நீங்க 4 பேரும் எப்போதுமே ஒற்றுமையாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது, உங்க அண்ணன் பேச்சை கேட்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, இனிமேல் உங்களுக்கு யார் மூலமாகவும் தொந்தரவு வராது, அப்படி இப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து 4 பேரும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அது போக அம்மா முன்னாடியே ஒரு சத்தியம் வந்து வாங்கிக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம 4 பேரும் எப்போதுமே ஒன்றா இருப்போன்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அம்மாவை புதைச்சிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுடைய லைஃப் வந்து அப்படியே போக ஆரம்பிக்குது. இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த தங்கச்சி பொண்ணு ஒரு ரூம்ல உட்காந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புல்லட் சவுண்ட் கேக்குமா. என்னன்னு ஜன்னல் வந்து பாக்குறா, தூரத்துல ஒருத்தன் கண்ணோட நிக்கிறான், அவ்வளவுதான் மிரண்டு போயிட்டா. உடனே ஓரமா ஒரு இடத்துல இருந்து ஒளிஞ்சி அண்ணனை வேகமா கூப்பிடுறா, அதான் நம்ம ஹீரோவை. ஸோ ஹீரோவும் இங்க என்னாச்சோ அப்படின்ற மாதிரி வேகமா திரும்பி பாக்குற மாதிரி இங்க சீன் கட் ஆகுது. அடுத்தது ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இப்ப அந்த சிப்ளிங்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனையை கடந்து வந்துட்டாங்க போல. அது போக இப்போ புதுசாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வீட்டில் கண்ணாடிலாம் இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடி எல்லாத்துலேயுமே துணியை போட்டு கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இதில் ஒரு சின்ன குழந்தை உண்டு இல்லை, சின்ன பையன், அவனுக்கு இந்த கண்ணாடியெல்லாம் பார்க்கும்போது பேய் ஏதோ கண்ணாடிக்குள்ளே இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுதான். அது போக இந்த கூரை இருக்கும்ல, இந்த வெளிநாட்டு வீட்டுக்கு மேலெல்லாம் மேலே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரூம்குள்ளே ஏதோ ஒன்று ஓடுற மாதிரி, ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது போல. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வர்றது சகஜம் தானே, அதனால நம்ம ஹீரோ
என்ன பண்ணிருக்கானா, எல்லா கண்ணாடியையுமே ஏதோ ஒரு துணியை போட்டு கவர் பண்ணி வச்சிருக்கான் அந்த சின்ன பையன் பயந்துடக்கூடாதுன்றதுக்காக. அது போக சரி ஓகே அந்த மேல் கூரையில என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு அடிக்கடி நம்ம ஹீரோ மேல போக ட்ரை பண்ணுவான். ஆனா எப்பெல்லாம் அவன் மேல பாக்கணும்னு நினைக்கிறானோ அப்பெல்லாம் அவனுக்கு பயங்கர தலைவலி வந்துடும். சோ இதெல்லாம் இப்படி இருக்க இந்த நாலு பேரும் இதே வீட்டுல பாத்தீங்கன்னா ஒற்றுமையா வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வெளியில போறதுக்கு யாருக்குமே அலோடு கிடையாது நம்ம ஹீரோ தவிர. ஏன்னா இவங்களுக்குள்ளே ஒரு ரூல் இருக்குது, 21 வயசு நம்ம ஹீரோக்கு வர்ற வரை இவங்க எல்லாருமே இதே வீட்டுல தானே ஒற்றுமையா இருக்கணும். அதனால வெளியில போறது நம்ம ஹீரோ மட்டும்தான் போவான், அதுவும் வீட்டுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னா மட்டும்தான் வெளியில போவான். சோ இப்ப கூட பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கான், நேரா மெடிக்கல் போறான். மெடிக்கல் போய் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் வாங்கிக்கிறான். ஏன் வெளியில எப்படி சொல்றான்னா அம்மா இறந்து போனது யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறான். சோ இப்படி அடிக்கடி மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு போனா தானே இவங்க அம்மா இன்னுமே அந்த வீட்டுல தான் இருக்காங்கன்ற மாதிரி எல்லாருமே நம்புவாங்க இல்லையா ஊர் மக்கள். சோ அதனால இப்படி வாங்கிட்டு அடுத்தது நேரம் எங்க போறானா ஒரு லைப்ரரிக்கு போறான். சோ லைப்ரரிக்கு எதுக்குடா வரான்னு பார்த்தா அங்கதான் நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. சோ ஹீரோயின் வந்து லைப்ரரியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இந்த மாதிரி வெளியில வரும்போது எல்லாம் நம்ம ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ண வருவான் போல. ஏன்னா ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பேசிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இந்தா இந்த புக்கை வந்து உன்னுடைய தம்பிக்காரனுக்கு வச்சுக்கோ, அவன் வந்து வீட்டிலே இருந்து தானே ஸ்கூல் படிக்கிறான் சோ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது யாரோ வர்ற மாதிரியான சவுண்ட் கேக்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றானா சைல உட்காந்து படிக்கிற மாதிரி சைல போயிடறான். வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த ஊரோடைய ஒரு லாயர். சோ இவன் எதுக்கு இங்க வரானா, இவனுக்கும் நம்ம ஹீரோயின் மேல கண்ணு இருக்குது, ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். அதனால ஹீரோயினுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறான். அப்போ சைல ஏதோ சவுண்ட் கேக்கும்போது யாருன்னு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்து புக்க படிச்சிட்டு இருக்க. டேய் தம்பி நீயா, அது போக உன்னோட வீட வந்து உங்க பேர்ல மாத்துறதுக்காக ஃபர்ஸ்டே அப்ளை பண்ணிருந்தீங்கல்ல, அதுக்கு வந்து நான் தான் பண்ணணும், அதுக்கு $200 சார்ஜ் சரியா, அது போக உங்க அம்மாவும் சைன் பண்ணணும், நான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன், எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்கன்னு போது ஹீரோக்கு இங்க தூக்கி வாரி போடுது. உடனே அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்க டாக்குமெண்ட் தந்தா நான் அம்மா கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு போது இல்ல இல்ல நான் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட தான் வாங்கணும், சரி நீ என்ன இங்க ரொம்ப நேரம் இந்த லைப்ரரியில இருக்கிற, வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போக சொல்லிட்டான். சோ வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே இதை பத்தி சொல்லி பயங்கரமா பதற்றம் அடைறான். எல்லாருமே பதற்றம் அடைறாங்க, ஏன்னா வீட்டுக்கு வந்தா அம்மா இல்லாதது தெரிஞ்சிடும், அது போக $200 வேற இவங்க கிட்ட இல்ல இல்லையா, அது இருந்தாவது எப்படியாவது சமாளிக்கலாம். சோ என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, இவனுடைய பேர் பில்லி. சோ இவன் என்ன சொல்றானா, அம்மா வந்து ஒரு சீக்ரெட் பாக்ஸ் கொடுத்தாங்கல்ல அதுக்குள்ள இருந்து நம்ம காசு எடுக்க வேண்டியது தான், வேற வழி இல்லைன்னு போது மத்த எல்லாருமே கோபமாறாங்க, அதுவும் தங்கச்சி பொண்ணு, அதெல்லாம் எடுக்க கூடாதுன்ற மாதிரி சொல்றான். இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு வேற வழி தெரியல, சரி ஓகே அதை நம்ம எடுத்துக்கலாம் ஆபத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டான். சோ அந்த பாக்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு இடத்துல தூக்கி போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல போய் எடுக்கிறதுக்காக நம்ம தம்பிக்காரன் போறான். ஏன்னா அந்த பீச் கோரமா ஒரு பாறை குகை மாதிரி எல்லாம் இருக்கும்ல அந்த இடத்து பக்கத்துலாம் போட்டிருப்பாங்க. சோ அந்த இடத்துக்கு வந்து அவங்க தூக்கி போட்ட அந்த பாக்ஸ தேடிட்டு இருக்கும்போது இந்த தம்பிக்காரனுக்கு அந்த இடத்துல ஒரு கத்தி மாதிரி ஒண்ணு கிடைக்குது. சோ அதையும் எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. மொத்தமா எல்லாரும் சேர்ந்து அந்த சீக்ரெட் பாக்ஸ ஓபன் பண்றாங்க, பார்த்தா உள்ள நிறைய காசு இருக்குது. சோ இதை பார்த்த இவங்க எல்லாத்துக்குமே சந்தோஷம், ஆனா தங்கச்சிக்கு சுத்தமா சந்தோஷமே இல்லை. நம்ம ப்ராமிஸ மீறிட்டோம், எடுக்க கூடாதுன்னு நினைச்சதை எடுத்துட்டோம், அது பாவப்பட்ட காசு, அதை நம்ம தொட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு இதை தவிர வேற வழி இல்லை இல்லையா. அது போக நாளைக்கு அந்த லாயர் வந்து வீட்டுக்கு வரும், சோ வீட்டை வேற ரெடி பண்ணணும்ல, அதனால வீடு வந்து எப்போதுமே இயங்குற மாதிரி செட்டப் பண்றாங்க, பெயிண்ட் அடிக்கிறது, துணியை வந்து காய போடுறது. அது போக நம்ம தங்கச்சி பொண்ணு தான் அம்மாவுடைய கையெழுத்தை வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. சோ இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து அம்மாவுடைய ரூம்ல போய் நிறைய திங்ஸ் எடுக்கிறதுக்காக உள்ள போறான். சோ தம்பியும் அதாவது அந்த சின்ன தம்பியும் நானும் வரேன், என்னையும் அம்மா ரூமுக்கு கூட்டிட்டு போன்ற மாதிரி சொல்ல, இல்ல நீ அம்மா ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை இங்கே விட்டுட்டு அவன் மட்டும் உள்ள போய் நிறைய திங்ஸ் எடுத்துக்கிறான். அது போக அந்த லாயர் வந்தா வீட்டுக்குள்ள விடக்கூடாது, வெளியே உட்கார வச்சிடணும் அப்படின்னு சொல்லி வெளியே டேபிள் போட்டு வைக்கிறாங்க. சோ கொஞ்ச நேரத்திலேயே அந்த லாயரும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். சோ லாயர் வந்ததுமே வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு நைஸா பேசி உள்ள கூட்டிட்டு போய் வெளியே அந்த சேர்லயே உட்கார சொல்லிட்டான். சோ உட்கார வச்சு பேசிட்டு இருக்கும்போது அந்த $200 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு என்வலப்ல வச்சு கொடுக்குறான். சோ காசா தந்ததுனால இந்த லாயர் வந்து ஹாப்பியா வாங்கிக்கிறான், ஏன்னா செக்கா தான் எதிர்பார்த்திருந்திருப்பான். சோ செக்கா வாங்கியிருந்தா இவனுக்கு கொஞ்சம் லாபம் கம்மியா தான் வந்திருக்கும் போல, இப்போ காசு வாங்கினதுனால இவனுக்கும் கொஞ்சம் சந்தோஷம். சரிப்பா உங்க அம்மா இங்க இந்த இதுல சைன் பண்ணும் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லை, இந்த நிலைமையில அவங்க வந்து உங்களை பார்த்தாங்கன்னா அவங்க மனசு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, சோ அதனால அந்த டாக்குமெண்ட்டை என்கிட்ட கொடுங்க, நான் அம்மாவுடைய ரூமுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, சரிப்பா இந்தா போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்ப, ஹீரோ பாத்தீங்கன்னா வேக வேகமா ரூமுக்கு வரான். ஏன்னா அம்மா ரூம்ல தான் இந்த தங்கச்சி பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருப்பா, அவ அந்த ரெண்டு டாக்குமெண்ட்டை பார்த்ததுமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறா, ரெண்டு இதுலயும் சேமா வரணும் இல்லையா, அதனால அங்க அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்க. இங்க வெளியில மழை பெய்யற மாதிரியான இது வருது. உடனே சரி வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு அவர் வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள பார்த்தா யாருமே இருந்த மாதிரி இல்ல, அந்த கண்ணாடி எல்லாத்தையுமே அடைச்சு வச்சிருக்காங்க, ஏன்னா எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க இல்லையா. எங்க இது இவன்
எங்க போயிருப்பான் அப்படின்னு சைட்ல ஓடி வந்துட்டு இருக்கும்போது அம்மா ரூம் இருக்கிறதையும் பாத்துட்டான். உடனே சரி ஓகே உள்ள போகலான்ற மாதிரி வரவும் இந்த சத்தம் வந்து நம்ம ஹீரோக்கு கேட்டுருது. உடனே அவன் உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பேசுற மாதிரி நடிச்சு அந்த டாக்குமெண்ட்டை வேகமா சைன் பண்ண வச்சு தங்கச்சி பொண்ணிட்ட இருந்து அதை வாங்கி வெளியில வந்து சத்தம் போடாதீங்க அம்மா வந்து வருத்தத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நைஸா வந்து இந்த லாயர் கிட்ட கொடுத்துடுறான். சோ அந்த லாயருக்கும் பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு சந்தேகமும் வரல. சரிப்பா தம்பி நான் போயிட்டு வரேன். ஆமா உன்னுடைய அப்பாவை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் ரொம்பவே கொடூரமானவர் போல, சரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நல்ல வேலையா இவங்க இப்படியே தப்பிச்சிடுறாங்க. சோ அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக ஒரு பைரட் கேம் மாதிரி வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஒரு போர்ட் கேம் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. சோ அதுல அந்த டைஸ் எல்லாம் உருட்டி விட்டு அப்படியே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும் போது நம்ம தம்பிக்காரன் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்னா அப்படியே தூக்கி போடுறான். அந்த டைஸ் வந்து பக்கத்து ரூம்ல எல்லாம் போய் விழுந்துருது. சோ அதை வந்து இந்த கடைசி குட்டி தம்பி தான் போய் எடுக்கணும் போல அவனும் மெதுவா வந்து ஒவ்வொரு டைஸா எடுத்துட்டு இருக்கும் போது அந்த படிக்கிட்ட இன்னொரு டைஸ் கிடக்கும். சோ அதையும் எடுக்கலாம் அப்படின்னு எடுப்பான் பாருங்க. அப்ப பின்னாடி கண்ணாடியில கவர் பண்ணிருந்த துணி வந்து தானாவே கீழே விழுது. அவ்வளவுதான், அந்த சின்ன குழந்தை வர ஆல்ரெடி ரொம்பவே பயந்தவன்ல, அதனால பேய் வந்துருச்சு அப்படின்னு பயங்கரமா கத்த உடனே நம்ம ஹீரோ தான் தம்பிக்காரனை கூட்டிட்டு வேகமா அந்த ஃபோர்ட்ரஸ் குள்ள போங்க அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன டென்ட் மாதிரி ஃபோர்ட்ரஸ் மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதுக்குள்ள எல்லா சிப்ளிங்ஸையும் போக சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் கண்ணாடியை கவர் பண்ணலான்ற மாதிரி வரான். சோ மெல்ல ஒரு ஏணிப்படியை போட்டு அந்த கண்ணாடி ஃபுல்லத்தையுமே கவர் பண்றான். அப்போ மேல ரூஃப்ல வந்து லைட்டா உடஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். உடனே அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நைஸா பாப்பான். அப்போ இந்த மாதிரி ஏதோ உள்ள ஓடுற மாதிரி இருக்குமா, அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு மறுபடியும் தலைவலி வந்து அப்படியே பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். கட் பண்ணா கண் முழிச்சா நம்ம ஹீரோவை அந்த ஃபோர்ட்ரஸ்க்குள்ளே தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ தம்பிக்காரன் தான் சொல்கிறேன் நான் தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னும் போது இந்த தங்கச்சி வந்து சொல்கிறான் அந்த பேய் வந்து திரும்ப வந்துருச்சு, மணிக்காக தான் வந்திருக்குது, நம்ம அந்த பாவப்பட்ட காசை தொட்டுட்டோம், ஸோ அதை பண்ணியிருக்க கூடாது நம்ம அப்படின்னும் போது அடுத்த நாள் காலையிலே இந்த தம்பிக்காரன் என்ன பண்ணுறான்னா அந்த காசு இருக்கு இல்லையா அந்த சீக்ரெட் பாக்ஸ் அதை வந்து இந்த மேலே ரூஃபில் இருக்கிற ரூமில் போடணும், அதுக்காக இந்த சிம்னி இருக்கும்ல அது வழியா பாத்தீங்கன்னா உள்ள தூக்கி போட்டுறான். இதுக்கப்புறம் எதுவும் இந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுக்காக அப்படி இவங்க எதை பார்த்து பயப்படுறாங்கன்றது தெரியல. சோ போக போக பார்க்கலாம். அதே டைம்ல இந்த சைடு இந்த லாயரை காமிச்சா அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கிறான். சோ ஹீரோயின் வந்து நடந்து வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, அவகிட்ட வந்து வாயன் நான் கார்ல விட்டுறேன் போது ஹீரோயின் வந்து எவ்வளவோ சொல்லி சமாளிச்சு பார்ப்பாங்க. இருந்தாலும் இவன் விடுற மாதிரி இல்ல, சரி இருங்க வரேன்ற மாதிரி கார்ல ஏறிக்கிறா. சோ அப்படி அவங்க பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது இந்த லாயர் வந்து நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஃபேமிலி வந்து ரொம்பவே விசித்திரமா இருக்கிறாங்க, ஏன் அவங்க வெளியில வரவே மாட்டாங்க, மத்தவங்க கூட ஏன் பழக மாட்டாங்க, எப்போதுமே தனிமையா தான் இருக்கிறாங்க போது அதுக்கு ஹீரோயினும் ஆமா அவங்க வீட்டுல இருக்கதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது போல. அது போக அந்த கடைசி பையன் வந்து ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருக்கிறான், ஆனா வீட்டுல இருந்தே நோட்ஸ் எடுத்து படிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னும் போது அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அவங்களுடைய அப்பா வந்து ரொம்பவே மோசமானவர் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அப்பாவை பத்தியும் நிறைய கழிவு கழிவு ஊத்திட்டு போயிட்டு இருக்கிறான். அதே டைம்ல ஈவினிங் ஆகுது, நம்ம ஹீரோ அவனுடைய அந்த கடைசி தம்பிக்காரனை கூப்பிட்டு விண்டோல உட்காந்து தூரத்துல இந்த லைட் அடிச்சு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறான். யாரு கூடன்னு பார்த்தா நம்ம ஹீரோன் கூட தான், அதுவும் இந்த மோர்ஸ் கோட் இருக்கு இல்லையா அந்த சீக்ரெட் கோட் மூலமா. சோ அந்த காலத்துல எல்லாம் போன் எதுவுமே கிடையாது இல்ல, சோ இந்த மாதிரி தான் காதல் ஜோடிங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க போல. சோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் என்ன மெசேஜ் வருதுன்ற மாதிரி புரிஞ்சுக்க என்னன்னா நாளைக்கு மீட் பண்ணலான்றது தான். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்து அந்த பக்கத்து பீச்சுக்கு போய் மீட் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த இடத்துல கொஞ்சம் ரொமான்டிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன கேக்குறானா ஹீரோவுடைய அப்பாவை பத்தி கேட்க ஆரம்பிக்க ஹீரோவுக்கு இது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்குது. இருந்தாலுமே என்னுடைய அப்பா வந்து ஒரு கொடூரமானவர், அவரை பத்தி எல்லாம் பேசாத, அவரால்தான் நாங்க இங்க வந்துட்டோம் அப்படின்னும் போது ஆமா உன்னுடைய அப்பா இன்னுமே இங்கிலாந்துல தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து இல்ல அவர் செத்து போயிட்டாரு, இனிமேல் அவரால எங்க ஃபேமிலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து இவன் வந்து பார்த்து அப்படியே
லாக் பண்ணிக்கிறான். அப்புறமா அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோ வந்து குளிக்கிறதுக்காக வரும்போது இந்த கடைசி சின்ன தம்பி இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்னா அம்மாவுடைய ரூம்கே தெரியாம எடுத்துட்டு அம்மாவுடைய ரூமுக்கு போறான். ஏன்னா இவனுக்கு அம்மா ரூமுக்கு போகணுன்றது ரொம்ப நாள் ஆசை. ஆனா நம்ம ஹீரோ வந்து இந்த தம்பியை போக விட மாட்டான் இல்லையா, அதனால விட்டுருக்க மாட்டான். இப்போ நம்ம ஹீரோ இல்லாததுனால கீயை எடுத்துட்டு அப்படியே உள்ள போய் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறான். அங்க இவங்க ஃபேமிலி போட்டோஸ்லாம் இருக்குது, அம்மாவுடைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து இந்த சின்ன குழந்தை வந்து பாவம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஜன்னல் மேல ஏறி நின்று பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். அப்படி கீழே விழுந்ததுல இந்த கண்ணாடியில துணியை போட்டு மூடி வச்சிருப்பாங்கல்ல, அது வந்து கீழே விழுந்துருது. அவ்வளவுதான், பயந்து போனவன் அந்த துணியை எடுத்து இவன் வந்து பொத்திக்கிட்டு அப்படியே நைஸா கண்ணாடி வந்து பார்த்துட்டு இருக்கிறான். திடீர்னு என்ன ஆகுதுன்னா சின்ன உருவமா தெரிஞ்சவன் திடீர்னு வேற யாரோ நிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளவுதான், பயங்கரமா கத்துறான். அப்படியே சீன் கட் ஆகுது. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோ வந்துட்டான். இங்க வந்து பார்த்தா இவனுடைய சிப்லிங்ஸ் எல்லாருமே ரொம்பவே அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி தெரிய என்னாச்சுன்னு கேட்கும் போதுதான் அந்த தங்கச்சிக்காரி சொல்ற, இந்த மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய கடைசி தம்பி வந்து அம்மாவுடைய ரூமுக்கு போயிருக்கிறான். அங்க போனதுமே அங்க ஒரு கண்ணாடியில இருந்த துணி வந்து தானா கீழே விழுந்து அதுக்குள்ள அவன் கோஸ்ட பாத்துருக்கான். சோ இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னா அந்த வீட்டு கூரையில கண்டிப்பா பேய் இருக்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் தெரியுது இவங்க பேயின்னு யார சொல்றாங்கன்னா இவங்களுடைய அப்பாவை தான். அது போக இவங்க பேசிக்கிறது மூலமா தான் தெரிய வருது இவங்களுடைய அப்பா வந்து இங்கிலாந்துல இருந்து இவங்களை கொலை பண்றதுக்காகவே இங்க வந்திருப்பாங்க போல. ஆனா இவங்க அவரை பிடிச்சி மேல கூரையில ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி அடைச்சு வச்சிருப்பாங்க போல. சோ அதனால அவர் செத்து அவருடைய ஆவி தான் அங்க சுத்திட்டு இருக்குது. சோ கண்டிப்பா நம்ம அவருடைய உடம்ப புதைச்சிட்டோம்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இல்ல வேண்டாம் நம்ம கூரைக்கே போக வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டான். அதே டைம்ல அந்த சைன் நம்ம ஹீரோயினை காமிச்சா ஹீரோயினை பாக்குறதுக்காக அந்த லாயர் வரான். சோ அவனுக்கு தான் நம்ம ஹீரோயின் மேல கண்ணாச்சு. அது போக இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போக போறான் போல. ஏன்னா பக்கத்து சிட்டியில ஒரு பெரிய வேலை கிடைச்சிருக்குது, அந்த இடத்துக்கு நீயும் வரியா, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா நம்மளுடைய லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்க. ஆனா ஹீரோயினுக்கு என்ன ஆசை, ஹீரோ கூட இருக்கணும் தானே. அதனால இல்ல நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க, நான் இந்த அர்த்தத்துல உங்ககிட்ட எல்லாம் பழகல அப்படின்னும் போது ஆனா இவனுக்கு நல்லாவே தெரியும் இவ ஹீரோவை லவ் பண்றா, அதனாலதான் இப்படி வரமாட்டான்ற மாதிரி நல்லாவே புரிஞ்சுக்கிறான். அதனால என்ன பண்றான்னா ஹீரோடைய அப்பாவுடைய அந்த ஃபைல் ரிப்போர்ட் இருக்கும் இல்லையா, அந்த ரிப்போர்ட் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து அவங்க ஃபேமிலி பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறான். சோ நம்ம ஹீரோயினும் அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுலதான் தெரியுது நம்ம ஹீரோடைய அப்பா வந்து ஒரு கொடூரமான சீரியல் கில்லர் போல. சோ நிறைய கொலைகளை வந்து பண்ணிருக்கிறாரு. அது போக அவருடைய சொந்த பொண்ணையே கொலை பண்ண ட்ரை பண்ணும் போதுதான் எப்படியும் அவங்களை பிடிச்சி ஜெயில ஒப்படைச்சிட்டாங்க போல. ஆனா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அவரு ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்குது. அதே டைம்ல இந்த சைடு வீட்டுல நம்ம தங்கச்சி பொண்ண காமிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வீடெல்லாம் அப்படியே கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது மேல ஆட்டிக்ல இருந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வருது. சோ இவங்க வந்து ஒரு பெட் வளர்ப்பாங்க, ரக்கூன் வளர்ப்பாங்க. சோ அதுதான் சத்தம் கொடுக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடையும் எடுத்துட்டு ஒரு ஏணிப்படி வழியா மேல ஏறி அங்க நின்னுகிட்டே பாத்தீங்கன்னா மேல இருக்கிற பெட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிற அதுவும் பக்கத்துல வருது. உடனே அதை தடவி கொடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த மாதிரி கை மேல யாரோ கை வைப்பாங்களாம், எப்படி இருக்கும், பயந்து போயிடுறான். பொத்துனு கீழே விழுந்து வேகமா வந்து வாளியில தண்ணி வச்சு அதுல வந்து சோப்பை போட்டு கைய வேகமா கழுவிட்டு இருக்கா. அதே டைம்ல இந்த சைடு இந்த லாயரை காமிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு போன் கால் வருது. யாருக்கிட்ட இருந்ததுன்னா இவனுக்கு சிட்டில ஒரு ஒர்க் கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து தான் கால் பண்றாங்க. இந்த மாதிரி அதை நாங்க திரும்ப வாங்கிக்கிறோம், அதுக்கு பதிலா நீங்க எங்க கிட்ட பார்ட்னரா எங்க கூட சேர்ந்தா நல்லா இருக்கும், அதை விட லாபம் வரும், 10% உங்களுக்கு ஷேர் கிடைக்கும். ஆனா அதுக்கு முன் பணமா நீங்க $5,000 கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. அவ்வளவுதான், இவனால இதை தாங்கிக்கவே முடியல. ஏன்னா இது ஒரு நல்ல ஆஃபர், ஆனா $5,000 எல்லாம் இவன் கிட்ட இருக்காது. அதனால அங்க இருந்த பேப்பர்ஸ் எல்லாமே பறக்க விட்டுட்டு இருக்கான். வெறியில என்ன பண்றதுனே தெரியல. அந்த டைம்ல ஒரு நோட்டீஸ் ஒண்ணு பாக்குறான். சோ அந்த நோட்டீஸ்ல என்ன எழுதிருக்குன்னா இந்த மாதிரி ஹீரோடைய அப்பா திருடன $10,000 வந்து இன்னுமே அவர்கிட்ட தான் இருக்கு, அதை வந்து கண்டுபிடிக்கலான்ற மாதிரி போட்டிருக்க. இப்பதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அப்போ அந்த $10,000 இருந்து தான் அவன் $200 எடுத்து தந்திருக்கான். அப்ப கண்டிப்பா அது வீட்டுலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே பாத்தீங்கன்னா நேரம் எங்க போறானா, வீட்டுக்கு தான் போறான். வீட்டுக்கு போயிட்டு என்னப்பா தம்பி இப்பதான் உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தேன், அதுல பார்க்கும் போதுதான் தெரியுது நீங்க ஃபேக்கா சைன் எல்லாம் போட்டிருக்கீங்க போல. $200 வேற எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. சோ உண்மை சொல்லுங்க. சரி ஓகே, நீங்க ஏதோ உள்ள ஏதோ பண்ணிருக்கீங்க, அதை காம்பன்சேட் பண்ணணும்னா எனக்கு நீங்க $10,000 தரணும், கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, ஒழுங்கா கொடுக்கற வழிய பாருங்க அப்படின்னு ஹீரோவை மிரட்டிட்டு அங்க இருந்து போறான். சோ ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சோ அவனுடைய சிப்லிங்ஸ் எல்லாருமே பதற்றத்துல இருக்கிறாங்க. ஏன்னா
ஆல்ரெடி அந்த பாக்ஸை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதை அந்த கூரையில், அதாவது வீட்டு கூரையில போட்டாங்க இல்லையா சிம்னி மூலமா. ஸோ என்ன பண்றது, அதை எப்படி எடுக்கிறது, ஒண்ணுமே பண்ண முடியாது, மாட்டிக்கிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம தம்பிக்காரா இருக்கான்ல பில்லி, அவன் பாத்தீங்கன்னா என்ன பண்றானா, யாருக்கும் தெரியாம நைட்டு நம்ம அந்த பாக்ஸை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ரூஃப் மேலே ஏறி அந்த சிம்னியை ஓப்பன் பண்ணி அது வழியா கயிறை போட்டு மெதுவாக உள்ளே போகிறான். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருட்டாக இருக்குது. ஸோ லைட்டை பற்ற வச்சு பார்க்குறான், பார்த்தா நிறைய பெட்டனிமல், அதாவது இந்த இடத்துக்கு வர இந்த பூனை எலி அது எல்லாமே செத்து கிடக்குது, செதஞ்சு போய் கிடக்குது. ஸோ இவன் பயத்திலேயே அந்த சைடில் பார்த்தா அந்த பாக்ஸ் வாங்க தான் இருக்கும், உடனே வேக வேகமாக அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அந்த ரூமில் யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. இவன் வச்சிருந்த லைட்டை அப்படியே அவர் எடுக்கிறாரு, இப்போ தான் தெரியுது இது இவனுடைய அப்பா தான் போல, இனிமே உயிரோட இருக்காரா என்னன்னு தெரியல. உடனே இதை பார்த்த இவன் பயந்து போய் வேக வேகமா அந்த கயிறு இருக்கு இல்லையா அதை பிடிச்சி மேலே ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அவனுடைய ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி மேலே ஏறும்போது கீழே இந்த மாதிரி வந்து அவரு கயிறை பிடிப்பாரான், எப்படி இருக்கும் மிரண்டு போயிடுறான். இவன் மேலே ஏற ட்ரை பண்ண பதிலுக்கு அவர் கீழே பிடிச்சி இழுக்க இந்த சீன் வந்து பயங்கர த்ரில்லா இருக்கும். உடனே அவன் என்ன பண்ணிடுறான்னா பாக்ஸை தூக்கி அப்படியே கீழே போட்டுடுறான். இருந்தாலும் அவர் விட்டுற மாதிரி இல்லை, உடனே அவன் கையில் ஒரு கத்தி வச்சிருப்பான், அதை எடுத்து அறுத்து போட்டு எப்படியா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு மேலே வந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கண்ணு முழிக்கிறான், பார்த்தா அவனுடைய உடம்பு பயங்கரமாக வலிக்குது. அதே டைமில் சத்தம் கேட்டதுமே பக்கத்தில் வந்து பார்த்தா இந்த பில்லி இருக்கான் இல்லையா தம்பிக்காரன், அவனுக்கு அந்த சிம்னி வழியாக மேலே ஏறி வரும்போது லைட்டாக அடிபட்டிருக்கும், அதனால அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது போக அவன் என்ன சொல்றானா, இந்த மாதிரி நம்மளுடைய அப்பா உயிரோட தான் இருக்காரு, அவர் இன்னுமே சாகல, மழை நீரை சேகரிச்சு வச்சு தண்ணி குடிச்சுக்கிட்டு அங்க வர்ற பெட் எல்லாத்தையுமே கொலை பண்ணி சாப்பிட்டு இருந்திருக்கிறாரு, சோ என்ன பண்றது அப்படின்னு பதற்றத்திலே பேச. இதை கேட்ட நம்ம ஹீரோ இன்னுமே பதற்றமாகிறான், ஏன்னா இவங்க அப்பா உயிரோட இருக்காங்கன்னு சொன்னதுமே ரொம்ப பயந்து போயிடறான். நடுக்கத்துல அப்படியே அவனுக்கு பிக்ஸே வந்துடுது. சோ உடனே தங்கச்சி பொண்ணு தான் வந்து பிடிக்கிறா, இருந்தாலும் கட்டுப்படுத்த முடியல. சோ இதை பத்தி நம்ம ஹீரோன் கிட்ட சொல்லலாம், அவ ஒருத்தி தான் நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிட்டவா, அவதான் ஹீரோவை ஒழுங்கா பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இதை பத்தி சொல்லிடலான்ற மாதிரி பிளான் போடுறாங்க. சோ அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா அந்த சீக்ரெட்டான மோர்ஸ் கோட் மூலமா பேசுறாங்க, நாளைக்கு இந்த மாதிரி பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பாறை கிட்ட வந்துருன்ற மாதிரி. சோ நம்ம ஹீரோயினும் அதை நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அந்த பாறை கிட்ட போறா. அங்க பார்த்தா யாரையுமே காணும், ஹீரோவையும் காணும், இந்த சிப்லிங்ஸ் யாரையுமே காணும். பதிலுக்கு அங்க ஒரே ஒரு புக் மட்டும் இருக்குது, அந்த புக்ல எங்களுடைய ஸ்டோரி அப்படின்ற மாதிரி எழுதியிருக்க, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அவ ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது அதுல எப்படி அவங்க இந்த இங்கிலாந்துல இருந்து இந்த அமெரிக்கா வந்தாங்க அப்படின்னு ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே அந்த புக்ல போட்டிருக்க. நம்ம ஹீரோயின் அதை படிச்சுட்டு இருக்கிற இந்த சமயத்துல இந்த சைடு இந்த லாயர் இருக்கான்ல, அவன் வந்து ஹீரோடைய வீட்டுக்கு வந்திருக்கான், ஏன்னா அந்த $10,000 கலெக்ட் பண்றதுக்காக. அப்படி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா யாருமே இருந்த மாதிரி இல்ல, என்ன இவனுங்க எங்க போனாங்க, யாரையுமே காணுமே, ஹீரோவையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பேக் அந்த டேபிள் வச்சுட்டு உள்ள அப்படியே சுத்தி பாக்குறான். பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்குது, கண்ணாடி எல்லாம் மூடி வச்சிருக்காங்க, அது போக எந்த ஒரு சத்தமுமே இல்லாத மாதிரி இருக்க. உடனே அவன் என்ன பண்றானா, அம்மாவுடைய ரூமுக்கு போறான். அங்க போய் பார்த்து நிறைய இதெல்லாம் திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க வந்து உயிரோட இல்லைன்றது. அதே சமயத்துல அந்த $10,000 அவன் வெறி கொண்டு தேடிட்டு இருக்கும்போது அந்த கூரை பக்கத்துல வரான். சோ அந்த மாடிக்கு போற ரூமுக்கு பக்கத்துல அந்த ரூமை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா செவுத்த வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. ஓ இதுக்குள்ளதான் அந்த $10,000 வச்சிருக்கீங்களா, நான் என்ன சும்மா விட்டுருவானா, நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுத்தியல் எடுத்து அதை உடைக்கிறதுக்காக ரெடி ஆகுறான். ஆனா மாடியில அந்த கொலகார சீரியல் கில்லர் இருக்கிறாருன்றது உனக்கு தெரியாது. அதே டைம்ல நம்ம ஹீரோயின் அந்த புக்ல உள்ள கதை வந்து படிச்சுட்டு இருக்கா இல்லையா, அப்போ ஒரு கட்டத்துல எது வருதுன்னா ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்தோம்ல இந்த தங்கச்சி பொண்ணு உட்கார்ந்து இருக்கும் போது புல்லட் சவுண்ட் கேட்கும், உடனே இவன் வந்து பார்க்கும்போது அங்க யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும்ல. சோ அதுல இருந்து இப்ப ஃபிளாஷ்பேக் கண்டினியூ ஆகுது, அது வேற யாரும் கிடையாது இவங்களுடைய அப்பா தான். என்னன்னா அவர் ஜெயில இருந்து தப்பிச்சிருப்பாருல, அவரு வேகமா இந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாரு. சோ இந்த மாதிரி அப்பாவை பார்த்ததுமே இந்த தங்கச்சி பொண்ணு பயந்து போய் நம்ம ஹீரோவை கூப்பிட, ஹீரோவும் ரொம்ப பயந்து போயிடுறான், ஏன்னா இந்த அப்பா வந்து ஒரு கொடூரமான கொலகாரரு, இதுக்கு முன்னாடியுமே இந்த தங்கச்சி பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாருல, அதனால நம்மளை கொலை பண்ண தான் வந்திருக்காங்க, அவருடைய காசு எடுக்க தான் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேஃபா அந்த வீட்டுடைய ரூஃப் இருக்கு இல்லையா ஆன்டிக் ரூம் இருக்கு இல்லையா அந்த ரூம்ல மறைய வச்சுட்டு இவன் மட்டும் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வெளியில வரான். உங்களுடைய காசு இங்க இருக்கு, மரியாதை எங்களை விட்டுருங்க, எங்க பக்கத்துல வராதிங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வரான். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா கன்ன மரத்துல சாத்தி வச்சுட்டு காட்டுக்குள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாரு. சோ இவனும் பாத்தீங்கன்னா அப்படியே போறான். அவர் எங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னா அந்த பாறைகள் பக்கத்துலதான். சோ அந்த இடத்துக்கு வந்ததுமே நம்ம ஹீரோ அந்த பாக்ஸை கொடுத்து இங்க இருந்து போயிருங்க, இங்க வராதிங்க இனிமேல் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஹீரோவை அடிச்சு ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்றாரு. சோ இவருக்கு என்னன்னா இவர் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே கொலை பண்ணணும், அதனாலதான் இவருடைய சொந்த குழந்தையே கொலை பண்ண வந்திருக்கிறாரு. சோ கொடூரமா கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன பண்றனா வச்சிருந்த கத்தி எடுத்து அவருடைய கழுத்திலேயே சொருகிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறான். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா அந்த கத்தியை உருவி போட்டுட்டு உயிரோட தான் இருப்பார் போல இன்னுமே, அதனால ஹீரோ
ஹீரோவை கொலை பண்ண அப்படியே ஃபாலோ பண்ணி ஹீரோவை ஒரு மலைகளுக்கு எஞ்சிலையா பிடிச்சிடுறாரு. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உடனே அவர் அட்டாக் பண்ணலான்ற மாதிரி வரான். ஆனால் அவர் ஹீரோடைய கழுத்தை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி விட்டுறாரு. அப்புறம் என்ன, மிச்ச சிப்ளிங்ஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வர, வீட்டில் இவங்க அந்த ரூஃப் மேலே இருக்காங்க இல்லையா, ஸோ கதவெல்லாம் மூடி சேஃபாக ரொம்பவே யாருக்கும் தெரியாமல் இருந்துட்டு இருக்கும்போது, ஆனால் அந்த அப்பா எப்படி வர்றாருன்னா சிம்னி வழியாக இறங்கி தான் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து அப்படியே மூணு குழந்தைங்களையுமே கொடூரமாக அட்டாக் பண்ணுறாரு. அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து கான்சியஸ்க்கு வந்துட்டான், கீழே வந்து அடிபட்டிருக்கும். உடனே வேக வேகமாக இருந்துச்சு அந்த கன் இருக்கு இல்லையா, அந்த கண்ணையை எடுத்துட்டு பதறி போய் ஐயோ அவங்களுக்கு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு வீட்டுக்கு வர்ற மாதிரி காமிச்சு இப்போ பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. பிரசன்ட்ல அந்த லாயர் வந்து அந்த செவத்தை உடச்சிட்டு இருந்தால, உடச்சிட்டு உள்ளே வந்து பார்த்தா இப்போ தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. என்னன்னா உள்ள அந்த மூணு குழந்தைங்க, அதாவது பில்லி, தங்கச்சிக்காரன், அதுக்கப்புறம் கடைசி அந்த சின்ன பையன், அவங்க மூணு பேருமே செத்து பணமாக இருக்கிறாங்க. அவ்வளோதான், இவன் பார்த்து மிரண்டு போய்ட்றான். அதே டைம்ல அங்கே ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோவுக்கும் தெரிய வந்துடுது அவனுடைய சிப்ளிங்ஸ் எல்லாருமே செத்து போயிட்டாங்கன்றது. அதனால அவன் அந்த ஆட்டிக்கை திறக்கவே இல்லை, பதிலுக்கு அவங்க இல்லாத வாழ்க்கை எனக்குமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனையே ஷூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு. என்ன சவுண்ட்னா, இவங்க வந்து ஒரு ஃபோட்டோஸ் வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அதுக்குள்ள தான் சவுண்டு கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா மூணு பேரும் உள்ள தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, ஸோ உயிரோட இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது இது எல்லாமே இவனுடைய இமேஜினேஷன் தான். ஸோ அதுல இருந்து தான் ஹீரோ இந்த கண்ணாடி எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கிறான். ஏன்னா இவனுக்கு இமேஜினேஷன்ல இவனுடைய சிப்ளிங்ஸ் எல்லாருமே தெரியுறாங்க, ஆனால் கண்ணாடியை பார்த்தா உண்மை தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால தான் இவன் மறைச்சு வச்சிருந்திருப்பான். அது போக அவனே மனசுக்குள்ள நம்மளுடைய சிப்ளிங்ஸ் எல்லாருமே உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சி அது ஒரு இதுவாகவே மாறி மல்டிபிள் பர்சனாலிட்டியாக மாறிடுச்சு. அதனால தான் ஒரு டைம் கூட இந்த சின்ன பையன் அம்மா ரூமுக்கு போகும்போது ஒரு உருவத்தை பார்த்து பயந்துருப்பான்ல, அது என்னன்னா அவன் அவனுடைய மனசுக்குள்ள சின்ன குழந்தைய மாறி தான் உள்ள போயிருந்திருப்பான், ஆனா கண்ணாடியில பெரிய உருவமா தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அது இவனா இருக்கிறதுனாலதான் அப்படி தெரிஞ்சிருக்குது. அது போக இந்த வீட்டை விட்டு இவன் மட்டும்தான் வெளியில போறதுக்கான காரணமும் அதுதான். அது போக அந்த அப்பா வந்து ஆட்டிக்ல இருப்பாரு, மூணு டெட் பாடி அங்க தானே இருக்கும், ஸோ அங்க போறதுக்கு பயந்து அந்த கதவுக்கு பின்னாடியே ஒரு பெரிய சவர் மாதிரி எடுத்து அடைச்சு வச்சிருந்திருப்பான். அதனாலதான் அந்த அப்பாவால வெளியே போகவும் முடிஞ்சிருக்காது, சிம்னி வழியா மேலே ஏறிய முடிஞ்சிருக்காது, ஏன்னா மேலேயும் அடைச்சிருந்திருப்பான். ஸோ இங்க இந்த புக்கெல்லாம் பார்த்து படிச்ச நம்ம ஹீரோயினுக்கும் இதெல்லாம் புரிய வருது. உடனே வேக வேகமா அப்படியே வீட்டுக்கு நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு ஓடி போறாங்க. அப்போ ஒரு சவுண்டு கேக்குது, நம்ம ஹீரோ இங்கேயே பேசிட்டு இருக்கிற மாதிரி. எங்கன்னு பார்த்தா அந்த ஃபோர்ட்ரஸ்க்குள்ள இவனே இவனுடைய தங்கச்சி மாதிரியும், இவனே இவனுடைய அந்த தம்பிக்காரன் பில்லி மாதிரியும், சின்ன குழந்தை மாதிரியும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோயினுக்கே ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே ஹீரோ கிட்ட வந்து அப்படியே சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க, இருந்தாலும் அவன் கேட்கற மாதிரி தெரியல. அப்போ மேல ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்க இவன் அப்படியே வெளியில வர பார்த்தா அந்த லாயருடைய பேக் இங்க இருக்குது, இவருடைய பேக் எங்க இருக்குது, இவர் இங்கேயே இருக்காரு அப்படின்னு மேல போனா அந்த ஆட்டிக் ரூமோடைய என்ட்ரன்ஸ் வந்து உடஞ்சிருக்குது. உடனே உள்ள போய் பாக்குறா, பார்த்தா அந்த மூணு டெட் பாடியும் இங்கதான் இருக்கும். அது போக சைட்ல ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு, யாருன்னு பார்த்தா அந்த லாயர் தான். சார் நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு அவரை பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த ரூமுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது, அந்த கதவு மூடுற மாதிரி. அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறா. பயத்தோட உச்சகட்டத்துல இருக்கும்போது அந்த கொடூரமான அப்பா, அதான் ஹீரோடைய அப்பா வந்து வெளியில வராரு. இங்க ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஹீரோவை கூப்பிட்டுட்டே இருக்கிறா காப்பாத்து காப்பாத்துன்ற மாதிரி, ஆனா அவன் ஹீரோவா இருந்தா பயந்து தானே இருப்பான், ஸோ அவனால வர முடியல. ஸோ பதிலுக்கு பில்லி சீக்கிரமா அங்க வந்து காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்றா. ஸோ பில்லி வந்து தைரியமா இந்த ஆட்டிக்குலாம் அவன் தானே வருவான், ஏன்னா ஹீரோவா இருக்கும் போது வரமாட்டான். ஸோ ஹீரோ வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டியா இருக்கிறதுனால இப்போ பில்லியா மாதிரி மேல வந்து. ஸோ அதே டைம்ல அந்த அப்பா வந்து ஹீரோயினா கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ பில்லியா வந்து கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டான். அவ்வளவுதான், இந்த அப்பா கதை முடிஞ்சது. அப்படியே கட் பண்ணிட்டு கொஞ்சம் மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிறா. ஸோ ஆக்சுவலா என்னன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோ கூடவே இருந்து ஹீரோவை சேஃபா பாத்துப்பாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறா. அதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலுமே ஹீரோவை விட்டு போகாம ஹீரோ கூட இருந்து டாக்டர் கிட்டையும் காமிச்சிருந்திருப்பா. ஆனா இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா நிறைய மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து நிறைய அட்வைஸும் பண்ணிருந்திருப்பாரு. அது போக என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, இந்த மாதிரி நீ ஹீரோ கூட எல்லாம் இருக்காத, அவன் பாரு அவன் ஒரு பைத்தியமா இருக்கிறான், ஸோ உனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் இருக்கும், அதை நீ தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா ஹீரோயினுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க கூடயே, அதாவது ஹீரோ கூடயே தான் இருக்கணும்ன்ற மாதிரி முடிவு எடுத்திருந்திருப்பா. அதனால இந்த டாக்டர் வந்து சரி பண்றதுக்கான மாத்திரை எல்லாம் கொடுத்துருந்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஹீரோக்கே கொடுக்காம ஹீரோவுக்கு என்ன ஆசைனா அவனுடைய சிப்ளிங்ஸ் கூட இருக்கணும்னு தானே ஆசை. அதனால மனசுக்குள்ளேயே அவன் அதை நினைச்சுக்கிட்டோம், அதனால அவனுக்கு அது சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா விட்டுருந்துருப்பாங்க. கடைசி சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரியும், ஹீரோனுடைய ஃபேமிலி போட்டோவை பாக்குற மாதிரியும், தூரத்துல அந்த சிப்ளிங்ஸ் எல்லாருமே விளையாடிட்டு இருக்கிற மாதிரியும் காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு படம், அட்டகாசமா இருந்துச்சா? கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்ல. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. எப்படி இருந்துச்சுன்றத
இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஹீரோயின் எடுத்த முடிவு கரெக்டா இல்லையான்றதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.